சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வே ஃபெங்கே தங்கள் நாட்டின் இராணுவ பலத்தை அதிகரித்துக் கொள்ள நான்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயமானது நட்டோ உறுப்பினர்கள் கடும் போட்டி நிறைந்த தென் சீன கடல் பரப்பினில் தங்களது போர்க்கப்பலை அனுப்ப திட்டமிட்டுள்ள போது இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது இந்த தென் சீன கடல் பரப்பானது மொத்தம் மூன்று தசம் ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டராக வடக்கில் சீனா வரையும் தெற்கில் இந்தோனேசியா வரையும் பறந்து விரிந்துள்ளார் இதுவே தற்பொழுது இந்து பசிபிக் பிராந்தியத்தில் அதிகாரத்திற்கான புதிய போர்க்களமாக மாறியுள்ளது அனைவரும் அறிந்த விடியுமே மிக முக்கியமான சர்வதேச வர்த்தக பாதையாக கருதப்படும் இந்த கடல் படுக்கையின் அடியில் அளவில் எண்ணெய் வளமும் இயற்கை வாயுக்களும் இருக்கலாம் என கருதப்படுகின்றது இதனாலேயே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் சர்வதேச நீர்ப்பாயம் சீனாவின் ஆக்கிரமிப்பு உரிமை கோரல்களை செல்லுபடியாகாது என அறிவித்துள்ள போதும் சீனா முழு பிராந்தியத்தையும் தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக தொடர்ந்து கூறி வருகின்றது இதனிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங் சமீபத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உடனடியாக கட்டியெழுப்புவதற்கான அவசரம் இன்று போல் முன்னாளில் இருந்திருக்கவில்லை என கூறியதன் மூலம் சீனா இந்த உலகத்தின் மிகப்பெரிய கடற்படையினை உருவாக்க திட்டமிடுகின்றது என மேற்கத்தைய நாடுகள் சந்தேகப்படுகின்றன அத்துடன் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நேட்டோ உறுப்பு நாடுகள் கடல்களுக்கான சுதந்திரம் என்ற திட்டத்தில் தென் சீன கடலுக்கு போர்க்கப்பல்களை அனுப்புவதை ஒரு பகுதியாக அறிவித்துள்ளன இது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எதிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டே செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது அனைவரின் நோக்கமாகவும் கருத்தாகவும் இருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே சீன பாதுகாப்பு அமைச்சர் தமது நாட்டின் இராணுவ பலத்தை அதிகரிக்கும் பொருட்டு ஐரோப்பிய நாடுகளின் ஒத்துழைப்பை பெற அங்கு சென்றுள்ளார் இது தொடர்பாக அவரது விஜயம் கடந்த புதன்கிழமை முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஹங்கேரி செர்பியா கிரீஸ் மற்றும் வடக்கு மசிட்டோனியா ஆகிய நாடுகளுக்கானதாக இந்த பயணம் இருக்கும் என்றும் இந்த பயணத்தில் முதலாவதாக ஹங்கேரியின் நாட்டிற்கு செல்ல இருப்பதாகவும் சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மூத்த கேனல் ரென் குய்கியாங் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த விஜயம் சீனாவின் பாரம்பரிய நட்பையும் இந்த நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகளின் ஒத்துழைப்பையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பீஜிங்கிற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான சீனாவிற்கு ஐரோப்பிய நாடுகளுடனான இராணுவ ஒத்துழைப்பினை பெறுவது தொடர்பான உயர்மட்ட ஆற்றல் இருப்பதாக சீன ஆய்வாளர்கள் கூறுகின்ற போதும் இதுவே மற்றைய நாடுகளிடமிருந்து சீனாவிற்கு எதிர்ப்பினை ஏற்படுத்த காரணங்களை வகு ஊகிக்கப்படுகின்றது கடல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒப்பந்தத்தில் தாய்பே மற்றும் வாஷிங்டன் கையெழுத்திட்டு ஒரு நாளின் பின் கடந்த வெள்ளிக்கிழமை இருபது சீன போர் விமானங்கள் தாய்வானின் வான் பாதுகாப்பு அடையாள வளையத்தினுள் நுழைந்துள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள சீன ராணுவ விமானங்களானது பத்து ஜே சிக்ஸ்டீன் மல்டிரோல் விமானங்களும் இரண்டு ஜே டென் மல்டிரோல் விமானங்களும் நான்கு எச் சிக்ஸ் கே குண்டுவீச்சு விமானங்களும் இரண்டு ஒய் எயிட் நீர்மூழ்கி தாங்கி போர்க் விமானங்களும் ஒரு கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் வான்வெளி ஆரம்ப எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானமும் மற்றும் ஒரு வை எயிட் தந்திரோபாய உளவு விமானமும் பயன்படுத்தப்பட்டது காண கிடைக்கின்றது இவை தாய்வானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தை குறிவைத்து அனுப்பப்பட்டுள்ளன என தாய்வான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வை எயிட் நீர்மூழ்கி தாங்கி கப்பல் வை எய்ட் நீர்மூழ்கி தாங்கி போர் விமானம் மற்றும் எச் சிக்ஸ் கே குண்டுவீச்சு விமானங்கள் தெற்கு தாய்வானுக்கு அருகில் உள்ள வான்வெளியில் கிட்டத்தட்ட அரை வடிவில் சென்றதுடன் மற்றைய விமானங்கள் தாய்வானுக்கும் தாய்வானின் கட்டுப்பாட்டில் உள்ள டோங்ஷா தீவுகளுக்கும் இடையிலான வான்வெளியில் பயணித்துள்ளன என அவதானிக்கப்பட்டது வான் பாதுகாப்பு அடையாள வளையங்களே இவ்வாறான அத்துமீறிய வான்வெளி ஊடுருவல்களை கண்டறிய உதவுகின்றன தொடர்ச்சியாக சீனாவின் அத்துமீறல்கள் பிலிப்பைன்ஸ் தாய்வான் போன்ற நாடுகளில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே அத்தகைய பகுதிக்குள் நுழையும் எந்த ஒரு விமானமும் அதன் வழியையும் நோக்கத்தையும் உரிய தேசத்திற்கு தெரிவிக்க வேண்டும் இருப்பினும் விமானிகள் அத்தகைய அறிவிப்பை வெளியிட சட்டப்படி கட்டுப்படுத்தப்படவில்லை தாய்வான் ஊடகத்தின் கூற்றுப்படி வெள்ளிக்கிழமை ஊடுருவிய விமானங்களின் எண்ணிக்கையானது செப்டம்பர் நடுப்பகுதியில் தாய்வானுக்கு அருகே சீன ராணுவ விமானங்களின் நகர்வுகளை கண்காணிப்பு செய்ய தொடங்கியதிலிருந்து தற்போது மிக அதிகமாக கூடியிருக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவமானது கடந்த வியாழக்கிழமை வாஷிங்டன் டிசியில் கடலோர காவல்படை செயற்குழுவை நிறுவுவதற்காக தாய்வானும் அமெரிக்காவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் வெள்ளிக்கிழமை நடந்துள்ளது கடைசியாக இவ்வாறு நடந்தது கடந்த பெரும் தொகையான பி விமானங்கள் தாய்வானின் வான் பாதுகாப்பு வளையத்திற்குள் நுழைந்தது இதற்கான சட்டம் இயற்றுபவர்கள் சீனா தாய்வானை எதிர்ப்பதை தடுக்க ஒரு மசோதாவை சபையில் அறிமுகப்படுத்தியதாகும் அத்துடன் தாய்வானுக்கான சுதந்திரம் என்றாலே அது போர்தான் என்று சீனா அச்சுறுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தாய்வான் சுதந்திர சுதந்திரத்தை விரும்பும் மக்களை எச்சரித்தார் மேலும் நெருப்புடன் விளையாடுபவர்கள் தங்களை தீ வைத்துக் கொள்வார்கள் தாய்வான் சுதந்திரம் பெறுவது என்பது போரை தவிர வேறொன்றும் இல்லை எனவும் பகிரங்கமாக அறிவித்தார் ஏழு தசாந்தங்களுக்கும் மேலாக இரு தரப்பினருக்கும் தனித்தனியாக ஆளப்பட்டு வந்த போதிலும் சீனாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள கிட்டத்தட்ட நான்கு மில்லியன் மக்கள் வாழும் நாடான தாய்வானின் முழு இறையாண்மையை சீனா தனது என்று கூறுகின்றது இதே நேரம் தாய்வானானது அமெரிக்கா உள்ளிட்ட ஜனநாயக நாடுகளுடன் உறவுகளை அதிகரிப்பதன் மூலம் சீன ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க